ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம ஹோம் மேக்கர் ஸ்பாட்டில் வெஜ் மினி கட்லெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக கட்லெட்ஸ் செய்யணும்னா டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ரெண்டு சைட் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுப்போம். டீப் ஃப்ரை பண்ணாமல் எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணாமல் ஆனால் அதே கிறிஸ்பினஸ் அண்ட் டேஸ்ட்டோட எப்படி கட்லெட் செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கட்லெட் சீக்ரெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்ம கட்லெட் மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய கேரட் துருவி வச்சுருக்கேன். ஒரு 15-20 பீன்ஸு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துடுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு கட்லெட் நல்லா ஷேப்பாக பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும், அதனால் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டு ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி கலக்கலை, எந்த மாவுமே சேர்க்கலை, ஆனால் நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஷேப்பாக நம்ம பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இது கூட நான் 1/4 கப் அளவு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கட்லெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கட்லெட் ஷேப்ஸ் ரெடி பண்ணிடலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு ரவுண்ட் ஷேப் பிடிச்சிட்டு அதை தட்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்லெட் ஷேப் வந்துடும். இதை பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துட்டு பிரெட் க்ரம்ஸ் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்படி பண்ணும்போது கட்லெட் உடஞ்சிடாமல் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கட்லெட் மசாலா நல்லா பிரெட் க்ரம்ஸில் கோட் ஆகி வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் கட்லெட் ஷேப் செஞ்சுட்டு இது கூட பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் 6 பீஸ் கட்லெட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ எப்படி பொரிச்சு எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணி கட்லெட் எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கலான்ற சீக்ரெட் பார்க்கலாம். குழி பணியாரம் பேன் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதில் குழி பணியாரம் நம்ம செய்வோம். இதில் தான் நம்ம இன்றைக்கி கட்லெட் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது இந்த குழியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மினி கட்லெட்டை சேர்த்துடலாம். ஒரு ஒரு குழியிலையும் நம்ம 1 கட்லெட் சேர்த்துடுறோம். இதை நம்ம அழுத்தி விட்டுறக்கூடாது, அழுத்தி விட்டால் குழி ஷேப் வந்துடும், அதனால் அப்படியே வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் மட்டுமே வச்சு நம்ம இதை செய்யணும். அவ்வளோதாங்க, இப்போ இந்த மாதிரி குழி பணியாரம் பேனில் நம்ம வச்சுட்டு இது மேலே எண்ணெய் ஊற்றிடலாம். ரெட் க்ரம்ஸ் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் மேலே எண்ணெய் ஊற்றி விட்டால் நம்ம உள்ளே சேர்த்துருக்க அந்த எண்ணெயும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு மேலே நல்லா பொரிஞ்சு வரும். பார்த்திங்கன்னா தெரியும், கீழ்ப்பக்கமும் சைட்லையும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இதை நான் திருப்பி போடுறேன். 1 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம், ஆனால் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. 1 சைடு கொஞ்சமாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போது எல்லா கட்லெட்டையும் இதே மாதிரி நான் திருப்பி போட்டுடுறேன். அவ்வளோதாங்க, இப்போ எல்லா கட்லெட்டையும் நான் திருப்பி போட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்து ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா தான் உள்ளே கட்லெட் நல்லா வெந்து வரும். கட்லெட் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும், நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் எண்ணெய் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். 1-3 நிமிஷம் கேப்பில் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கட்லெட் நல்லா ரெண்டு சைடும் கிறிஸ்பியாகி வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இதே மாதிரி நான் எல்லா கட்லெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்.
நம்மளோட கிறிஸ்பியான மினி கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணலை, டோஸ்ட் பண்ணியும் எடுக்கலை. சூப்பராக நம்மளோட ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற குழி பணியார பேன் வச்சு இதை ரெடி பண்ணி எடுத்துட்டோம். மேலே நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளேயும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெஜிடபிள் மினி கட்லெட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.